ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மார்னிங்கில் இருந்தே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் ஓஐடி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து ஒரு சின்ன எரர் வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே இதை நினச்சி பயப்பிட்டாங்க. நிறைய பேர் வந்து எங்கிட்டையும் கேட்டாங்க இந்த எரர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எதுவுமே கிடையாது, பேசிக்காக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே யூடியூப் தரப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன எரர் வரதெல்லாம் சகஜமான ஒரு விஷயந்தான். லைக் டிசம்பர் மந்த்தை எடுத்துக்கோங்க, இல்லைனா ஜனவரி, இல்லைனா பிப்ரவரி, எல்லா மந்த்லேயுமே எப்போவாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அது எந்த விதத்துலையும் உங்களோட சேனலை வந்து அஃபெக்ட் பண்ணாது. கொஞ்ச நேரத்துக்கு அந்த எரர் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். அது குறிப்பிட்டு உங்களுடைய ரெவென்யூ, இல்லைனா உங்களுடைய வியூஸ், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ச் டைம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடலாம். அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் பக் ஏற்பட்டுலாம், அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரியே தான் இந்த ஒரு விஷயமும், சேனல் பேஜஸ் வந்து நாட் லோடிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா மல்டி ரிப்போர்ட்ஸ் ஆஃப் சேனல் பேஜஸ் நாட் லோடிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி எரர் வந்து வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எரர் வர்றது எந்த விதத்துலையும் ப்ராப்ளம் வந்து வராது. மேக்ஸிமம் வந்து அது நமக்கு தான் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பயப்படுறாங்க நிறைய பேர். ஸோ அது எந்த விதத்துலையும் கிடையாது, எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். அது அப்பப்போ நடக்க தான் செய்யும். வந்து ஒரு சில கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி எரர் வந்து வந்திருக்காது, சிலருக்கு வந்து வரும்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு எரர் வந்து யூடியூப் தரப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட குயிக்காக அது வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த வித பிரச்சனையுமே இல்லை. யூடியூப் ஹெல்ப் ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிசால்வ் நவுன் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சேனல் பேஜ் வந்து லோட் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் லோட் ஆகிறதுக்கப்புறம் ஃபெயில் ஆகி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 429 அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 பிப்ரவரி 25 வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரர் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் அந்த எரர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து எல்லாருக்குமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனிமேல் வந்து சேனல் பேஜஸ் வந்து லோட் ஆகும் கரெக்டாகவே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது, யாரும் நினச்சி பயப்பட தேவையில்லை. இது சின்ன ஒரு எரர் தான், இதுன்னு இல்லை, எந்த ஒரு எரர் வந்தாலும் அது வந்து குயிக்காக வந்து சால்வ் ஆகிரும். ஸோ இந்த ஒரு எரர் வந்து வந்துச்சு, அதே மாதிரி சால்வ் ஆயிருச்சு. உங்களுக்கு ஒருவேளை சால்வ் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் நாளைக்கு இல்லைனா நாளாக கழிச்சு வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சால்வ் ஆகிரும். அது எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண முழுக்க முழுக்க வந்து இந்த எரரை நினச்சி நிறைய பேர் பயந்தாங்க. குறிப்பிட்டு யூடியூப்ல ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வந்ததுன்னா அவங்க வந்து கண்டுக்கிட மாட்டாங்க. பட் அஸ் அ பிகினராக வரும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கலாம், நமக்கு மட்டும்தான் இப்படி வருதோ இல்லை இதனால எதுவும் ப்ராப்ளம் வருமோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கேள்வி மட்டும் சந்தையில் தட்டினா மறக்காம கமெண்ட்ஸ் அளி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தட்ஸ் ஏதாவது நானும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்க ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரிலாம் எல்லா எக்ஸ்பிளான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறது என்னோட ஐடி, எல்லா ஐடினுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ பார்த்து எங்களுக்கு நன்றி. பபா, சி யூ நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.